எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு இப்பொழுது தாம்பரத்திலும் பெருமானேன்னு தான் போறோம் ஆனா போற வழியில நமக்கு வேண்டிய வாழலாம் சும்மா இருப்படா எத்தனை பேர் நமக்கு நல்லது சொல்றவா இருக்கா அவர்கள் சொல்லுவா நிஜமா அவர் பண்ணிவிடுவாரா நிச்சயம் தானா உன் காரியத்தை பண்ற அவர் எத்தனை பேர் கைவிட்டிருக்காரு தெரியுமோ உனக்கு தெரியாது பகவான் நீ கிட்டக்க போக போக நிறைய ஆபத்து வந்தவாள்லாம் எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தள்ளியே இரு இப்படின்னு நிறைய நல்லது சொல்கிறவாள்லாம் இருப்பாள் வியாக்கியானத்தில் எழுதப்பட்டது இந்த சம்சார மண்டலத்தில் கலக்குவாரும் முண்டு கலங்குவாரும் உண்டு வைகுந்தத்தில் கலக்குவாரும் இல்லை கலங்குவாரும் இல்லை இங்கே நம்ம யாரானு பேசினால் எப்போ கலங்கலான்னு காத்துருப்போம் வியாசர் லக்ஷம் ஸ்லோகம் வால்மீகி இருபத்தி நாலாயிரம் எழுதியிருப்பார் அதுக்கெல்லாம் கண்டு மசியவே மாட்டோம் இதே மூணாவது வீட்டுக்காரர் எனக்கு என்னமோ இப்படி தோன்றுறதுன்னு சொல்லட்டும் அவர் வியாசருக்கு தாத்தா விடுவர் வசிட்டரோட தாத்தா விடுவர் அவர் சொல்லத ரொம்ப நன்னாக ஒத்துநடுவேன் ஆமாம் உங்களுக்குன்னு வாழ்ந்து அத்தனையும் தெரிந்த திருக்காலஜர்கள் பகவத் அனுகிரகம் பெற்றவ அவ சொல்கிறது நமக்கு புரியலையா நாள் அது புரியாது அது இந்த கலியுகத்துக்குன்னு இருக்கிறது இருக்கட்டே இப்போ அதை பற்றி பேசி உங்களுக்கும் அதான் எனக்கும் அதான் ஆரோ ரெண்டு பேருக்கும் நல்லது இருக்கலான்னு வச்சுக்கோங்க அதனாலே நாம் போய் பெருமானிடத்துலேருந்து பற்ற போகும்போது அவர்தான்கிற உறுதி அவர்தான்கிற விஸ்வாசம் இருக்கணும் வெறும் விஸ்வாசம் போகாது விஸ்வாசம் இருக்கணும் அந்த விஸ்வாச குறைக்க என்ன தெரியுமோ வரும் ஒரு பக்கம் நான் போகிற இடத்த பார்த்தா ரொம்ப உயர்ந்த இடமா இருக்குது அதனால் நான் பண்ணுறது போருவான்னு சந்தேகம் வருது நாம் பண்ணுற காரியத்தை பார்த்தா சரணம்னு கை கூப்பறது ரொம்ப சின்ன காரியமாக இருக்குது அதனாலேயும் சந்தேகம் வருது எதை தாண்டணம்னு என் ராசி என் பாப்ப கூட்டத்தை பார்த்தா மலையாட்டம் பெருசாக இருக்குது நான் எதை தாண்டணுன்னு பார்த்தா பயங்கரமாக இருக்குது எங்கே போனோம்னு பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருக்குது நான் பண்ணுற கிரியை அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இந்த மூணையும் பார்த்தா நமக்கு தோணுமா தோணாதா ஓ இதுக்குன்னு காரியம் நடக்குமா இருக்கையா தெரியலையே அதான் உபாய பல்குத்வம்னு சொல்லுவார்கள் எதை உபாயமாக பற்றின்னு இருக்கேன் உன் திருவடிகளே உபாயம்னு பிடிச்சேன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன காரியமாக இருக்கே இது போய் அவ்வளோ பெரிய பலத்தை கொடுக்குமா உபாயம் சின்னதாக இருக்கேன்னு ஒரு சந்தேகம் அதே மாதிரி விரோதி பாகுல்யம் விரோதி ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையோ அனாதி காலமாக சேர்த்து வச்சது பகவத பகவதாபச்சார பாகவதாபச்சார சஞ்சித சஞ்சிதகர்மா பிராரப்த கர்மா அனாரப்தம் ஆரப்தம் ஆரப்தம் வர்த்தமான சரீர ஆரப்தம் ஷரீராந்த ஆரப்தம் வேணா சாசனாமே சொல்கிறேன் அத்தனை சேர்த்து வச்சுருக்கோம் இது இத்தனையும் ஒன்று தான் பங்குனி உத்தர முடிஞ்சுது ராமானுஷர் கத்தியத்ரயத்தை விண்ணப்பித்து நபருமாள் திருவழியில் சரணாகத்தியன்னு ஒட்டிக்கிறார் அப்போ அவர் சொன்னது எல்லாமே ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் பகவதாபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார நானாவித அபச்சாரான் ஒன்றுமே பாக்கியில் சர்வான் க்ஷமஸ்வ எனக்கு கேட்குறதுக்கு வழி தெரியல இது இத்தனையும் சேர்த்து வச்சுவிட்டேன் எப்படி போகும்னு என் கையில் வழி இல்லை எல்லாத்தையும் தேவரீர் க்ஷமிக்கணும்னு பிரார்த்திக்கிறார் ஒரு அற வினாடி நாம் பண்ணியிருக்கிற குற்றங்களை அனுபவிக்கிறதுக்கு பிரம்மாவனுடைய கல்பக்கோட்டி காலம் ஆகுமா அவருக்கு எவ்வளவு காலம் இருக்கோ அத்தனை காலம் அனுபவித்தாலும் அனுபவ விநாஷியமாக இருக்கணும் மூலியம் அனுபவத்தால் தொலையணும் மூலியம் ஆனால் அது தொலையாத அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கமா தத்கில்பிஷம் சிஜதி ஜந்து ரிக க்ஷணார்த்தேன்னு கூறத்தாழ்வான் சாதித்தான் அவ்வளவு பெரிய பாபத்தை அரை வினாடியிலும் அவன் பண்ணிவிடுவானும் இது சரி இது புரிஞ்சு சுவாமி நானே பண்ணித்தான் இருக்கேன் நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஏற்கனவே நிறையவே பண்ணியிருக்கேன் போகிறதுக்கு வழி உண்டானால் க்ஷாமிய செஹோ தது அபிசந்தி விராம மாத்தராது இனிமே இந்த பாபத்தை நம்ம பண்ண வேண்டாம் போல் இருக்கே நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே மொத்தத்தையும் க்ஷமித்து விடுகிறாய் ஞான சக்தி கருணாசு சதீஷு நேக பாபம் பராக்கிரமித்து மருகதி மாமகீனம் குரத்தாழ்வான் பெருமாள்கிட்ட கேட்குறார் ஒரு தராசு தட்டை வச்சுக்கோ என் பாபங்கள்லாம் இங்கே வை உம்முடைய ஞான சக்தி தயா கருணை எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் வை என் தட்டு ஜெயிக்கணுமா உன் தட்டு ஜெயிக்கணுமா பார்த்துக்கோங்கட்டோம் உண்மையில பார்த்தா எல்லாத்துக்கும் நம்ம ஜெயிக்கணும்னு இல்லையா இந்த இடத்துல நம்ம தான் தப்பிக்கலாம் அவருடைய கருணே தயாங்கிற தட்டு ஜெயிக்கணும் என் பாப்பங்கிற தட்டு தோக்கணும் நிச்சயமாக நான் ஜெயிக்கக்கூடாது நான் தோத்துட்டேன்னு சொன்னால் நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம் பெருமாள் ஜெயித்தார்னு சொன்னால் நம்மகிட்ட தோத்துட்டார்னு அர்த்தம் அவர் தோக்கிறதுக்கு தான் இருக்கார் அதனாலே நாம் ஏதோ போகிறோம்னா இந்த சந்தேகம் வரும் இவ்வளோ பெரிய பாப்பராசியாக இருக்கே சார்த்த இரு வல்வினைகளாக இருக்கே போகுமா பெருசாக இருக்கேன்னு ஒரு சந்தேகம் இது நம்ம விசுவாசத்தை குலைக்கும் நாம் பண்ணுற காரியம் சின்னதாக இருக்கேன்னு ஒரு சந்தேகம் அதுவும் விசுவாசத்தை குறைக்கும் போகிற இடம் ரொம்ப தூரம்னா என்ன இது என்ன சின்னதான்னு சொர்க்க லோகமாக நாம் கேட்டிருக்கிறது இந்த லோகமா அந்த லோகமாக திரும்ப வருதல் இல்லாத நச்சபுனராவர்த்தத்தை நச்சபுனராவர்த்தத்தேன்னு உபனிஷ சொன்னபடிக்கு அப்பேற்பட்ட இடத்துக்கு போய் சேரணும்னால் அவ்வளவெல்லாம் எங்கள் சுவாமி எனக்கு கிடைக்க போகிறது நான் இருக்கிற பாட்டுக்கு ஏதோ பக்கத்து ஊர் கொடுத்தா தேவையில்ல இப்படி நமக்கு தோணி போடும் இந்த மூணு விஷயங்களால் விசுவாசத்துக்கு குறைவு ஏற்படும் இதைப்போல் விபீஷணனுக்கு எத்தனை விஷயம் இருந்தது தெரியுமோ நம்ம ராவணன் தம்பியாச்சே ஏற்றுப்பரா அங்கே கோட்டி பெருசாக இருக்கே ஒருவேளை உதச்சி அனுப்பிச்சிடுவாளா ராமன் நல்லவராச்சே சீத்தையை நம்ம கூட்டினு போலேயே அதனால் அடிச்சிருவாரா எத்தனையோ சந்தேகம் வரலாமோ இல்லையோ ஒரு சந்தேகத்துக்கு என் இடம் கொடுக்கல ராமன் கைவிட மாட்டார் அச்சுதன் அச்சுதன்னால் கை நழுவுதலே இல்லாதவர் அவர் திருவடியை ஒத்தரை பிடிச்சுன்னுட்டோம்னால் அவரே நழுவிடப்படுறார் விடமாட்டாருங்கிற நம்பிக்கையோடு தான் விபீஷணன் பரப்பிட்டுருக்கான் சதுர்பிஸ் ச நாலு இராட்சசர்களோடு வரலாம் ஏஷ சர்வாயுதோபேதகா எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டு வால்மீகி எழுதுறார் ஒன்றும் இல்லை கையில் இருக்கிறது கதே களம்பறச்சே உட்பாத கதாபாணிகி வரச்சே சர்வாயுதோபேதா வழியில் என்ன ஆயுதச்சாலை கடையாக வச்சிருக்கா எல்லாத்தையும் ஒரு ஒருவேளை இது அது எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு வந்துருப்போம் கிளம்பச்சே கதையோட கிளம்பினான்னுட்டு வரச்சே எங்கள் சுவாமி எப்படி எல்லாத்தோடையும் வருவனால் எல்லாத்தோடையும் இல்லை ஒரே ஒரு கைகூப்புதல் அந்த கைகூப்பல் தான் எல்லா ஆயுதங்களுக்கும் சமம் அதனால தான் ஏஷ சர்வாயுதோபேதாங்கிறார் இல்லை இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் அவன் ஒரு ஆயுதம் கதை அதை பிடிச்சிருக்கிற பாங்கை பார்த்தா எல்லாத்தையும் பிடிக்கிற சாமர்த்தியம் இருக்குன்னு தெரியும் ஒன்றை தான் அவன் இருக்கான் ஆனால் வில்லு வாழு ஈட்டி எல்லாத்தையும் அவனுக்கு நன்னா பிடிக்க தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு வருகிறானா சர்வாயுதோபேதா சதுர்பி சஹராட்சசைகி வேகமாக வருகிறான் ஆகாசத்தில் நின்னுட்டா நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோ தமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே இப்போ சரண்யனை பற்றி பார்ப்போம் சரணாகதனுக்கு வேண்டியது என்ன கை முதலில்லை எனக்கு ஒன்று கையால் ஆகாது ஒரே நம்பிக்கை அப்படின்னா சித்தோபாயத்தை ஸ்வீகாரம் பண்ணிவிட்டார் அவர் சித்தமாக இருக்கார் நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருக்கா வாங்கோ பத்து பேர் அவசியம் வாங்கோ போயாச்சு போன உடனே இலை போட்டுட்டு பாத்திரம் வச்சுருவா சாப்பிட போகிறோம் நினச்சிருந்தா வெங்கலப்பானாதோ அரிசி இங்கே இருக்குது பருப்பு இங்கே இருக்குது பார்த்து பண்ணி உட்காந்து சாப்பிட்டுங்கோன்னுட்டான் சித்தமாக இல்லையா இல்லை சாத்தியமாக இருக்கு இனிமேல் நீங்கள் முயற்சி எடுத்துனால் தளிகையாகவும் உட்காந்து சாப்பிடலாம் இதே இன்னொரு வீட்டுக்கு போனேன் அவ சித்தமாக இருக்குது உட்காருங்கன்னார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நான் முயற்சி எடுக்க வேண்டாம் உட்காந்து சாப்பிட்டா போகிறோம் இதுதான் சாத்தியத்துக்கும் சித்தத்துக்கும் வித்தியாசம் அதை போலத்தான் இடத்துல நான் சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை அவர் சித்தமாக இருக்கார் அவர் திருவடிகள் உபாயமாகின்றன இங்கே தான் நம்ம நன்கு குறிக்கொள்ள வேண்டியது நாம் பண்ணுற காரியம் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் எனக்கு நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வருதுன்னு சொன்னேன்னா இங்கே நாம் பண்ணுற காரியத்தை நம்பின்னு இருந்தேனால் அது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் உபாயம் பெருமானுடைய திருவடின்னு என்னால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே பலம் யாருது நாம் பண்ணுறதுனால பலம் இல்லை அவர் திருவடிகளுக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்னா அது உபாயம்னு புரிஞ்சுன்னுட்டால் சந்தேகம் வராது நான் எத்தையோ உபாயமாக பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன்னா சந்தேகம்தான் வரும் என்னால தான் வேதாந்தன் சாதிக்கும்போது போது சுவாமின்னு சொசேஷம் சுவசம் சபரத்தேன நிர்பரம் ஸ்வதத்தஸ்வதியாஸ்வார்த்தம் சஸ்மின்னசி மாம்ஸ்வயம் தேவரீரே உம்மை சொத்த உம் திருவடிகளில் சேர்த்து கொள்ளுகிறீர் இதில் நாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அந்த நாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குங்கிறது புரியணும் புரிஞ்சால் ஓ இது நம்ம பொறுப்பு இல்லை போல் இருக்கு அப்போ கவலையே வேண்டாம் நமக்கு பொறுப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லிவிட்டால் மனுஷங்க இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ தெரியுமோ எனக்கு ஏதாவது பொறுப்பு என்கிட்ட சொல்லிடாதீங்க நீங்கள் பார்த்துக்கோ நீங்கள் பார்த்துக்கோ நீங்கள் பார்த்துங்கோ சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா வரேன் அதை நான் மறுக்கவே மாட்டேன் அதுக்கு நீ இலை கொழுந்தியா இப்போ சாதம் கொண்டியான்னு எனக்கு தெரியாது சாப்பிடவான்னு சொல்லுங்க சாப்பிட்றேன் அதே நிலமை தான் இங்கேயும் இது என்னமோ கையாலாகத்தனம் நினச்சிக்க வேண்டாம் ஆமாம் இந்த சம்சாரத்தில் கையாலாகத்தனம் தான் நம்மால் தான் இயலாது இயலாதுன்னு தானே கண்ணன் சொல்கிறார் சர்வதர்மான பரித்தேஜ்ஜ மாமேக்கம் சரணம் பிரஜ இயலும்னு சொல்லியிருந்தா அதையும் பிடிச்சிக்கோ என்னையும் பிடிச்சிக்கோன்னு சொல்ல மாட்டாரா ஒன்னால் அது முடியாது தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ண வந்தவர் தர்மங்களை உட்டுடுங்கிறார் நாலாவது அத்தியாயத்தில் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேங்கிறார் பதினெட்டாவது அத்தியாயத்தில் சர்வதர்மான் பரித்தியஜங்கிறார் இவர் தர்மத்தை ஸ்தாபிக்க வந்தாரா எல்லா தர்மத்தையும் உட்டுடுன்னு சொல்ல வந்தாரா நிச்சயமா ஸ்தாபிக்கத்தான் ஆச்சார பிரபவோ தர்ம தர்மச பிரபுர் அச்சுதா ஒரு நாள் அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆனால் என்ன சொல்ல வரார் அதெல்லாம் சாமானிய தர்மம் சாத்திய தர்மம் அத உட்டுடு அர்ஜுனா மாமேக்கம் சரணம் பிரஜ சித்த தர்மமான என்னை பற்று இதுக்கு அவர் முன்னாடியே முன்னுற வச்சுட்டார் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயான்னு இருக்கும் இல்லையோ தர்மஸ்தாபனார்த்தாயான்னு சொல்லியிருந்தால் போகிறோம் சம்ஸ்தாபனார்த்தாயான்னு சொன்னால் தர்மஸ்தாபனம்னா சாமானிய தர்ம ஸ்தாபனம் சம்ஸ்தாபனம்னா விசேஷ தர்ம ஸ்தாபனம் மற்ற தர்மங்கள தர்மம்னு சொன்னால் ஸ்தாபனம் தன்னையே தர்மம்னு சொல்லுண்டா சம்ஸ்தாபனம் நிறைய நம்ம சனாதன தர்மம் சனாதன தர்மம்னு சொல்கிறோமே தர்மம்னு எங்கேயோ இருக்குதுன்னு தேடிட்டு போகக்கூடாது கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரஹவான் தர்ம சாது சத்திய தர்மம்னா அவரேன்னு வச்சுக்கணும் தர்மம்னா சாதனம்னு ஒத்துக்கிறீடா தர்மம் கண்ணனேன்னு சொல்லிட்டா கண்ணன் தானே சாதனம் கண்ணனே சாதனம் கண்ணனே உபாயம்னு தெரிஞ்சுன்னுட்டால் அப்போ எனக்கு அவலையில் நிச்சிந்தையாக தாராளமாக தைரியமாக இருந்துருவேன் ஆனால் அவர் போக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு கவலை தொலைஞ்சிது அவர் போக்குறாருனா என் பாவம் எவ்வளவாக இருந்தார்னே ஒரே வெட்டு வெட்டி சாச்சுட்டு போகிறார் அதனால் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அவர் தான் தூக்கின்னு போ போகிறாருனால் எவ்வளோ தூரம் இருந்தால் எனக்கு என்ன அதனால் இதில் நாம் செய்வதுன்னு பார்த்தா இந்த மூணு சந்தேகமும் வந்துகிட்டே இருக்கும் இது அவர் செய்ய போகிறார்னு தெரிஞ்சின்றால்தான் இந்த சந்தேகங்கள் போகும் இந்த வித்தியாசம் வருது பாருங்க அதை தெரிஞ்சிருந்தால் தான் சரணாகதி என்ன சொல்ல வராருன்னே தெரியும் அதனால் விபீஷணன் இவ்வளோ பெரியவன் ராட்சசன் விதமாக எல்லாரையும் பயப்படுத்தக்கூடியவன் பேரே தானே காரணம் விபீஷணனாக இருக்கான் ஆனால் அவனுக்கும் பயம் வரும் அந்த பயம் தீர்ந்தது ராமபிரானுடைய திருவடிகளை பற்றி தீர்ந்தான் ஆஜகாம முகூர்த்தேன்னு எல்லாரையும் பார்த்து கைகூப்பினார் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு சொல்லி அவன் திருவடிகளில் நிற்கிறான் மூணு சொல் எடுத்துங்க சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே மகாத்மனேன்னு சொல்கிறதுனாலே மகாத்மாவை குறித்து மகாத்மானால் ரொம்ப பெரியவர்னு அர்த்தம் பரதத்துவமான பராத்பரனான பரத்தமுடைய பெருமானிடத்தில் சரணாதி பண்ணுறேன்னு அர்த்தம் ராகவாயானால் ரொம்ப பெரியவர் இடத்துல பண்ணால் பண்ணாதான் காரியம் நடக்கும் அது சரி அவர் வரணுமே அவர் ரொம்ப பெரியவர் வைகுந்தத்துக்கு போனோம் தானே சரணாதி பண்ண வந்தேன் நான் வைகுந்தத்தில் இருக்கேன் வந்து பண்ணுன்ட்டார்னா என் பக்கத்தில் இருந்தால் தான் நான் பிடிக்க முடியும் அவர் அங்கே இருக்கார் போனோங்கிறதுக்காக நான் பற்ற போனால் அவர் திருவிடியே எனக்கு கிடைக்கலன்னா நான் எப்படி போவேன் அப்போ சௌலபியம் இருந்தால் தான் சரணாதி பண்ண முடியும் சுலபராக இருக்கார் எடுத்து வீட்டுக்காரர் காலை நீட்டின்ண்டே இருக்கார் எப்போ வேணால் போய் பிடிச்சிக்கலாம் ரொம்ப சுலபராக இருக்கார் என்னால் அவருக்கு மோட்சம் கொடுக்குற பரத்துவம் கிடையாது பரத்துவமும் இருக்கணும் சௌலப்பமும் இருக்கணும் அவர் தான் சரண்யனாக முடியும் யாருக்கு பரத்துவமும் இருந்து சௌலப்பமும் இருக்கிறதோ ஆகவே சர்வலோக சரண்யன் வச்சுக்கோங்க மகாத்மனே ராகவாய ஆகவே சர்வலோக சரண்யாய இந்த ரெண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தான் எல்லாராலும் தகுந்தவர் பெருமை மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை எளிமை மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ராமனிடத்தில் ரெண்டும் இருக்கிறது எங்கே கண்டோம் மகாத்மனே ராகவாய மகாத்மனேன்னு சொன்னதுனால பெருமை ரகுகுலத்தில் வந்து நமக்காக பிறந்திருக்கார்னா எளிமை எளிமையும் பெருமையும் கொண்ட ராமன் சர்வலோக சரண்யன் ஆகவே அவனை பற்றினேன்னு சொல்லுங்கோள் நிவேதயத அவள் எல்லாரும் பார்த்து சரி சரி இவன் ஏதோ சூக்மார்த்தம்னா நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கான் இவனை பத்தி நம்ம ஜாகிரதையா பராமரிசம் பண்ணிட்டு பரிசீலனம் பண்ணிட்டு தான் நம்ம போய் பேசணும் அப்படின்னு நினைச்சு சொல்றா இப்பதானே நீ வந்திருக்கே ராமன் பெரிய சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா ஒரு நாலு நாள் இரு அவசரப்படாது இப்போ தானே வந்திருக்கேன் அப்புறம் வரிசையா போய் ராமன் நிறைய காரியத்துல இருக்கார் எப்போ சமயம் கிடைக்கிறதோ அப்போ போய் சொல்கிறோம் ந க்ஷிப்ரம் நிவேதயத்தை நீங்கள் பாட்டுக்கு நாலு நாள் கழித்து சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் காத்துன்னு இருக்க முடியாது இப்போவே சொல்லு கஷிப்ரம்னா சடக்கனை சீக்கிரமாக நான் வந்திருக்கிறேங்கிறத இப்போவே போய் சொல்லுங்கள் சுக்ரீவன் கேட்குறான் என்ன அவசரம் ஏன் நாலு நாள் கழித்து சொன்னால் என்ன இப்படி ஒரு மாதிரி பெரியவாச்சன் வியாக்கியானம் பண்ணார் மாற்றினுட்டு அவரே இதுதான் சரியான வியாக்கியானம்னு சொல்கிறார் என்ன நினைவாக இருக்கலாம் இந்த நிமிஷத்தில் ராமன் என்னை கை கொள்கிறேன் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டார் ஒருவேளை பத்து நிமிஷம் கழித்து ராமன் புத்தி மாறி வாண்டாம் விபீஷணம் தள்ளுடு அப்படின்னு இவரும் சொல்லிட்டாருன்னா நான் எங்கே திரும்பி போவேன் அதனால் இப்போ காரியம் காற்று உள்ள போதே தூச்சிக்கொள் தமிழில் சொல்கிறோமோ இல்லையோ அதை போல் இப்போதைக்கு ராமபிரானுடைய உள்ள நன்னா இருந்து என்னை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கார் அதனால் இப்போவே சொல்லுடும் நாள் இது என்ன நம்ம புத்தியாக நான் ராமம் க்ஷணித்தமாக க்ஷணித்தமா எடுத்த சொல் ஒரு நாளும் மாறமாட்டார் தான் வால்மீகி முதல்ல கேள்வி கேட்கச்சே நாரத பகவானிடத்தில் கேட்டார் யாரு திருடவிரதன் மாறவே மாட்டார் ஒவ்வொரு கேள்வியாக கோவன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ கிருத்தஜ சத்தியவாக்கோ திருடவிரதான்னு கேட்டாரோ இல்லையோ எடுத்த செயலில் மாறமாட்டார் சொன்ன சொல் மாறமாட்டார் ராமோ திருநாபிபாஷதே ராமன் ஒரு நாளும் ரெண்டாவது பேச மாட்டார் கண்ணனுக்கு எல்லாம் ரெண்டு கல்யாணமும் ரெண்டு வார்த்தையும் ரெண்டு பிறந்த குலம் வேறு பூந்த குலம் வேறே புறக்கிறச்சே அப்பா அம்மா வேறே வளரச்சே அப்பா அம்மா வேறு ஏகதர ஜன்மனி கிருஷ்ணபாவே துவே மாதரவுச்ச பித்தரவுச்ச பித்தரௌச்ச குலே அபித்வே எல்லாமே அவருக்கு ரெண்டு ரெண்டு கல்யாணம் என்ன பண்ணிட்டார் பிறந்தது க்ஷத்ரிய குலமா ருக்மணி புகுந்தது குலமா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பின்னே கல்யாணம் பண்ணிட்டார் இங்கே ஒரு கல்யாணம் அங்கே ஒரு கல்யாணம் இதுக்கு தகுந்த மாதிரி அது பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டார் ஒன்றும் இல்லை ராமனுக்கு எல்லாம் ஒன்று சொல்லும் ஒன்று தாரமும் ஒன்று பிறந்த ஊரும் வளர்ந்த ஊரும் ஒன்று புறக்கட்சே அப்பா அம்மாவும் வளர்கச்சே அப்பா அம்மாவும் ஒன்று அம்பும் ஒன்று எதுவாக இருந்தாலும் ஒன்று ரெண்டாவது வார்த்தை பேசவே மாட்டார் அப்படி இருக்கிறச்சே இங்கே நடத்தியிருக்காரோ இல்லை அதனால் நான் இரண்டாவது வார்த்தை பேசாதவன் அவனிடத்தனை நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோ நிவேதகதமாம் க்ஷிப்ரம் க்ஷிப்ரம் சீக்கிரம் சொல்லணும் அதனால் அவர் மனசு மாறுறதுங்கிறதுலாம் பேச்சுக்கே இடம் இல்லை பின் என்னவாக இருக்கும் இந்த நிமிஷம் எனக்கு சத்த குணம் வளர்ந்து சரணம்னு வந்திருக்கேன் பத்து நிமிஷம் கழித்து நான் ராட்சசன் தமோ குண நிஷ்டன் என் புத்தி மாறிப்படுத்துன்னு என்ன பண்ணுவேன் இதை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும் அவனுக்கு புத்தி மாறவே போகிறதில்ல அவன் நம்மளை பற்றி வருண்டிருக்கான் விபீஷணனுக்கு ஒரு நாள் புத்தி மாற போகிறதில்லை அவன் நல்லவனாக தான் வந்திருக்கான் நமக்கா தானே சரணாகத்தி அவனுக்கா எப்போவோ ராமன் அவன் கைப்பிடிச்சு கொண்டு போயிருப்பார் ராமாயணம்னு எழுதி வச்சு இதை எல்லாத்தையும் பண்ணி காட்டினா இந்த கலியுகத்தில் வர்ற ஜனங்களுக்கு கொஞ்சமானும் பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கான் அதனால் அவனுக்கு அந்த குற்றம் நினைக்கவே வேண்டாம் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஒரே தங்க குற்றமாக எடுத்து சொல்லிப்பா அமரியாதகா க்ஷுத்ரஹா சலமதி அசூயா பிரசவபூஹு கிருத்னஹா துர்மானி ஸ்மரபரவசா வபுஷ்டகா வஞ்சனபரகா பத்து சொன்னார் ஆள் வந்தார் இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொருத்தனும் சொல்லுவோம் ஸ்தோத்தரத்தனத்தில் இந்த ஸ்லோகம் இருக்குது சொல்கிறச்சே ஒருவேளை ஆள வந்தார் யாமுனாச்சாரியருக்கு இந்த குற்றங்களிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்குமோன்னு தோணினா ஸ்லோகம் அவர் தானே பண்ணியிருக்காரு அப்போ அந்த ஸ்லோகத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு குற்றம்லாம் இருக்காண்ணா இருந்தால் அதுதான் எனக்கு மகாபாபம் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஆச்சாரியருக்கு ஒரு குற்றம் இருக்குதுன்னு உண்டா கிடையாது பின்ன சொல்லிக் கொள்ளுகிறார் என்னால் ஆமாம் இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு தான் ஆகணும் பிறந்ததே குற்றம் இருக்கிறதே குற்றம் தான் இருந்திருந்தால் அவர் திருவடிகளோடு இருந்திருக்கணும் இல்லை அப்போ இது குற்றம் தானே அதனால் அந்த குற்றங்கிறது நம்ம புத்தி மாறினாலும் மாறும் விபீஷணந்து மாறப்போறதில்லை இருந்தாலும் அவன் சொல்லிக்கிறது நான் மாற மாட்டேன் அவர் ஒரு நாளும் மாற மாட்டார் என் புத்தி மாறிடுத்துன்னா இந்த நிமிஷம் என் புத்தி ஒழுங்காக இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் போய் சீக்கிரம் சொல்லிவிட்டிருந்தால் காரியம் சீக்கிரம் முடியும் நிவேதயத்தை மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் மாம் என்னை வந்திருக்கிறேன் என்று போய் சொல்லுங்கள் நான் வந்திருக்கிறேன்னு போய் அறிவியுங்கள் யாரிடத்திலே நவா கேட்டதுக்கு தான் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று சொல்லி ஆகாசத்தில் அவனை நிறுத்தி வச்சுட்டா விறுவிறுன்னு கிளம்பி இவன் ராமனிடத்தில் வரா அவனும் கூட வந்திருக்கலாம் வரல இவ போய் பேசிட்டு வரட்டோன்னு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு நம்ம விபீஷணன் மனசு தடக்கு தடக்குன்னு நின்றுருப்பான்னு நினச்சி இருப்போம் இல்லை ராமன் உள்ளந்தான் தடக்கு தடக்குன்னு தவிச்சுருக்கு இந்த சுகிரீவன் என்ன வந்து பேச போகிறானோ நாம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்ததே இந்த விபீஷண சரணாகதி ஏற்றுக்கிறதுக்காகத்தான் இவன் குறுக்க வந்து என்ன பேசப்படுறோன்னு அவர் கவலை ஏன் அப்படி சொல்கிறேன்னால் ராமாயணம் முழுக்கவே சரணாகதி சாஸ்திரம் சில லிங்கங்கள்லாம் சொல்லுவா உபக்கிரம உபசம்ஹாரத்தில் இருக்கணும் அபூர்வார்த்தமாக சொல்லணும் பலன் சொன்னதாக இருக்கணும் பல அர்த்தவாதமாக இருக்கணும் இப்படின்னு ஒரு ஆறு லிங்கம் எழுச்சிருக்காளோ இல்லையோ அது எந்த அடையாளத்தின் படி பார்த்தாலும் ராமாயணத்தில் முதல்லேந்து கடைசி வரைக்கும் சரணாகதி பலிச்சது சரணாகதி பலிச்சது இதுதான் ஆத்தியந்தமே முதல்ல நடுவில் முடிவில் எங்கே பார்த்தாலும் ஆரம்பத்தில் தேவர்களுடைய சரணாகதி ராவணன் படுத்துகிறபாடு தாங்களே நீ தான் எப்படியான போய் பிறந்து எங்களை ரட்சித்து கொடுக்க வேண்டும் ஆர்த்தித்தோ மனுஷே லோகே ஜக்னே விஷ்டு சனாதனஹா சகிதேவை ருதிர்ண ராவண வதார்த்திபிகி அப்படின்னு ராவண வதத்துக்காக தேவர்களெல்லாம் சரணாதி பண்ணார்கள் வதம் நடந்தது சரணாகதி பலித்தது அடுத்தது லக்ஷ்மணன் சரணாதி பண்ணி தான் காட்டுக்கே கூட வந்தார் சப்ராது சரணோகாடம் ரகுநந்தன ரகுநந்தனா சீதாமுவாச்ச அத்தியஷாக ராகவஞ்ச மகாவிரதம் சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வசனம் அப்ரவீது சீதையை முன்னிட்டு கொண்டு ராமபிரான் திருவடியை பற்றி ராமாயணம் உட்டுடுப்படாதே கூட கண்டிப்பாக கூட்டின்னு போ அவர சரணாகதியும் பலிச்சு இப்படி ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்தால் பல சரணாகதிகள் பலிச்சே பார்த்துருப்போம் தசரதன் சரணாகி பண்ணியிருக்கான்னு தெரியுமோ பரசுராமன் இடத்துல நிஜமாக பயந்து போட்டான் ராமனை பெற்றவனுக்கு ராமன் இருக்கிறவன் பயந்திருக்க வேண்டியதே இல்லை ஆனால் என்னமோ ஒரு சூறாவளி ஆட்டம் அவர் வந்தார் அவர் என்ன பண்ணிட போகிறாரோன்னு பயம் அதனால் பாலானாம் மம புத்திரானாம் என் பிள்ளைகள் ரொம்ப குழந்தை சொல்லிக்கலாம் ராமனை பற்றி என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது குழந்தை ஆட்டம் பால் வடிகிற முகம் கூட இன்னும் மாறல நீ இப்படியெல்லாம் பெரிய வில்லோட வந்தால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு இடத்துல கெஞ்சி அவர் கடைசியில் ஒன்றும் ஏற்றுக்கவே இல்லை தசரதன் சரணாதி பண்ணியிருந்தாலும் அந்த சரணாதி பலிக்கவில்லை பரசுராமர் அப்புறம் ராமனோட எதிரும்புகோத்து அவன் வில்ல வாங்கி அவனுக்கு இருக்கிற புண்ணியங்கள் பேரில் தபசனுடைய பலத்திலெல்லாம் இவர் அம்ப விட்டு அப்புறம் தான் அவர் களம் போனார் சில சரணாகதி பலிக்காது இருக்குது ராமனே சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ணார் பலிக்கலையே கடைசியில் வில்லை அப்புறம் தான் என்ன பலிச்சிது அதை போல தசரதன் பரசுராமன் இடத்தில் பண்ணார் பலிக்கலையே இது அடி என் சொன்னால் என்ன சந்தேகம் வந்துடும் சரணாகதி பலிக்காமலும் போகுமான்னு கேப்பீள் எனக்கு வேற எந்த வழியும் கிடையாதுன்னு தான் சரணாகதிக்கு வந்திருக்கேன் இப்போ அதுவும் பலிக்காதுன்னுட்டீங்கன்னா என் பாடை என்ன வாஸ்தவம் அது பலிக்காத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரணாகதனுக்கு இருக்கிற அதிகாரம் இல்லாத போச்சுன்னா பலிக்காது சரணம்னு நாம் போய் நிற்கிறோம்னா நமக்குன்னு சில தேவைகள் இருக்குது யார் திருவடியை பற்றுக்கிறோமோ அவனுக்கு சில தேவைகள் இருக்குது ரெண்டு இடத்துலையும் தப்பு நடந்துருக்கு பாருங்க யார் இடத்துல சரணாகதின்னு சொன்னேன் ஒத்த இடத்துல மட்டும்தானே இருக்கணும் ராமன் இடத்தில் பரசுராமன் இடத்துல பண்ணால் எப்படி பலிக்கும் ராமன் இடத்துல பண்ணால் பலிக்கும் ஏன் என்ன வேணும் ராம் யார் இடத்துல சரணம்னு சொல்கிறோமோ அவர் தயையே உருவானவராக இருக்கணும் அப்படின்னா தான் அந்த காரியம் நடக்கும் பரசுராமர் என்ன தயையே உருவாக இருக்கிறவரான கோபமே உருவாராக இருக்கிறவர் அதனால் அவர் இடத்துல பண்ணால் நடக்க போகிறது இல்லை சரண்யன் தப்பு அதனால் தசரத சரணாகதி பலிக்கலை இதே ராமன் சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணார் சரணாகதன் தப்பு அதனால் அது பலிக்கலை யார் ராமன் ராமன் தான் சரணாகதன் அவர் தான் தப்புங்கிறேன் சாமி நியாயமா சுவாமினால் ராமன் சரண்யனாக இருந்தால் நியாயம் ஷரணாகதனாக இருந்தால் நியாயம் இல்லை பலிக்கவே பலிக்காது ஷரணாகத்தன் ஒருத்தன் போனால் அவர் ஆக்கிஞ்சன்ன அனநகதித்துவத்தோடு போகணும் என் கையில் ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு தான் கையை கூப்புறோம் இதை விட்டால் எனக்கு போக்கடம் இல்லைங்கிறதுக்கு தான் காலை சேர்க்கிறோம் தடால்னு கீழே விழுந்துட்டோம் சாஷ்டாங்க பிரணாமம் தண்டவத்துக்கு பிரணாமம்னு போடுவா அது தண்ட பிரணாமம்னா பிரணாமம் தண்டம்னு அர்த்தம் இல்லை அப்படி வச்சுக்கூடாது தண்டவத் பிரணாமம்னா கையில் பிடிச்சிருக்கிற தடி விட்டால் தடால்னு விழுமோ இல்லையோ அது என்ன தெற்கு விழாமா மேற்க விழாமா சேரா சகதியா இதெல்லாம் பார்க்காதோ இல்லையோ அதை போல் கையில் இருக்கிறத விட்டால் எப்படி விழுவோமோ அதை போல் பார்த்த உடனே தடாலன்னு கிழப்படணும் அதனால தான் சாஷ்டாங்கங்கிற அட்டா அங்க அங்கே படுறது அஞ்சங்கம் கிழப்படுறது இதை தவிர மூணு படணுமே அது கண்ணுக்கே தெரியாது தலை கீழப்படணும் ரெண்டு கையை கீழப்படணும் ரெண்டு காலு கீழப்படணும் இது புரிஞ்சிடும் இதுவே பாதி பேர் சேவிக்கிறது இல்லை இப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறா அது ஒழுங்காக கீழே விழுந்து சேவிக்கணும் சரி விழுந்தோன்னு வச்சுக்கோ அதை தவிர மனசு இருக்குது புத்தி இருக்குது அகங்காரம் இருக்குது இதெல்லாம் தடையில் படணும் இங்கே சேவிச்சின்னு சேவிச்சுருப்போம் புத்தி மட்டும் இவனை சேவிக்கிற நேரத்துக்கு வேறு எதாவது பண்ணியிருந்தால் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இவனை சேவிச்சுருப்போம் மனசு எங்கேயோ சுற்றி சுற்றிட்டு திரும்பி வரும் இதெல்லாம் ஆக இவனை போய் சேவிக்க வேண்டியிருக்கேன்னு அகங்காரம் சொல்லிட்டு இருக்கும் இதெல்லாம் கூடாமல் அனைத்தும் அடங்கி எட்டு அங்கங்களோட கீழே விழுந்தா தான் சாட்டாங்க பிரணாமம் அப்படின்னு இவர் பயிட்டு இருக்கணும் அதனால தான் நிவேதகத்தை வந்திருக்கேன்னு சொல்லி கீழே விடுகிறான் ரெண்டு காலை சேர்த்துட்டான் ரெண்டு கையை சேர்க்குறான் இதுக்காகத்தான் நாலு ராட்சஸர்களோடு கூட வந்தான் சதுர்பிச ராட்ச ஏன் எட்டு பேர் வந்தான்னு ரெண்டு பேர் வந்தான்னு ரெண்டு பேர் காலுக்கு ரெண்டு பேர் கைக்கு கையை ரெண்டையும் கூப்பினதுக்கு ரெண்டு பேர் பிரதிநிதின்னு வச்சுக்கோங்க கை ரெண்டுத்துக்கும் கால் ரெண்டுத்தையும் கூப்பினதுக்கு ரெண்டு பேர் ஆக மொத்தத்தில் நாலு பேரோடு வந்துட்டார் இப்படின்னு வந்து பண்ணினா இப்போ கை முதல் இல்லை அடியனுக்கு எனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை போக்கடமும் இல்லையுன்னு சேர வேண்டாமா ராமன் சமுத்திரராஜன் இடத்துல சரணாதி பண்ணியிருக்காருனால் போக்கடம் இல்லாதவரா கையில் சக்தி இல்லாதவரா ரெண்டும் இல்லையே அப்போ சரணாகத லக்ஷணமே ராமனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம் சரணாகத லட்சணம் நமக்கு உங்களுக்கு தான் உண்டு இப்போனால் ஒரு போட்டி வச்சுப்போம் ராமனுக்கு இல்லாமல் எங்களுக்கு இருக்கிறது ஒன்று சொல்லுங்க அந்த பெருமை ராமனுக்கு கிடையாது ஆனால் அந்த பெருமை எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கணும்னால் சரணாகத லக்ஷணம் அவருக்கு கிடையாது சரணாகத லட்சணம் நம்ம இடத்துல தான் உண்டு அவர்கிட்ட இருக்கிறது சரண்ய லக்ஷணம் சரண்யனுக்கு இருக்கிற லக்ஷணம் இருக்குது அது என்ன பரத்தம் வீரம் ஓஹோன்னு இருக்கணும் அதே சமயத்தில் தய நிறையா இருக்கணும் தயையும் இருக்கிறது தயா சாகரமாகவே பெருமாள் சாதிக்கிறார் யாரை வேணுன்னா ரட்சிக்கிறார் அதுக்காகத்தான் இந்த சாட்சியே முதல்லேந்து கடைசி வரைக்கும் சரணாகதி காக்காசுரன் சரணாதி பண்ணலையா சதம் நிபதித்தம் பூமௌ பூ பூமியில் வந்து காக்காசுரன் த்ரீன்லோகான் பரிக்ரம் பரிக்கிரமிய தமேவ சரணங்கதாக சபித்ராஜ பரித்தியக்தா சுரேத்த சமஹர்ஷிபிகி ஒவ்வொன்றா காக்கையசுரன் சீதையனுடைய திருமார்பலே அலஹால குத்தி அபசாரப்பட்டுவிட்டான் அவள் ராமன் சீதனுடைய மடியில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கார் தூங்குறவனை எழுப்புறதுக்கு அவளுக்கு மனசே இல்லை அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கார் சமயா போதித ஸ்ரீமான் சுகதுப்த பரந்தபகா இப்பவும் நீங்கள் சித்திரக்கூடத்துக்கு போனீங்கன்னா மந்தாகினி நதிக்கரையில் அந்த இடம் எழில் கொஞ்சம் நீங்கள் சேவிச்சுக்கலாம் அவ்வளோ ஆச்சரியமான இடம் ஒரு பெரிய பாறாங்கல் அங்கே வட்டமாக வரைஞ்சி வச்சிருப்பா இங்கே தான் சீத்தை உட்காண்டா இங்கே தான் ராமன் அவர் மடியில் தலையை வச்சு பார்த்திருந்தார் அந்த இடத்த பார்த்தா அப்படியே இருக்கும் உட்காந்து அந்த சர்க்கத்தை வாசிப்பாருங்க அப்போ தெரியும் எழுப்புறத்துக்கு சீத்தைக்கு மனசில்ல ஆனால் வேறு வழியில் காக்கை திருப்பி திருப்பி வந்து அபச்சாரப்படுறது அதனால் ராமனை தட்டி எழுப்பிட்டால் ராமன் எழுந்திருந்து பார்த்தார் பார்த்தா காக்கையசுரன் பட்ட அபச்சாரம் ஒரு தர்பத்து உருவினார் பிரம்மாஸ்திரத்தை உச்சாரணம் பண்ணார் பின்னாடி விட்டுவிட்டார் இது பின்னாடியே போறது அவன் ஒவ்வொரு வீடாக போய் தட்டுறான் அவங்க அவனுடைய தாப்பனார் தான் இந்திரன் தறக்கவே மாட்டார் தம் வீடு தங்க வேண்டாமோ இவனுக்கு திறந்து விட்டுட்டு அப்புறம் தந்தலைக்கு ஆபத்து வந்துருத்துனா தறக்கல சச்சி தேவி தறக்கலே பக்கத்து ரிஷிகள்லாம் தறக்கலே யாரும் கதவை தறக்கலை அவனை சுற்றி சுற்றி பார்க்குறான் ச பித்ரா ச பரித்தெக்தஹா சுரேஷ ச மகரிஷி த ஒவ்வொன்றுத்துக்கும் சா போடுற பாருங்க தந்தையும் விட்டுட்டார் மகரிஷிகளும் விட்டுட்டா எல்லாரும் விட்டுட்டா ஒருத்தரும் ராமனை எதிர்த்துக்கிறதுக்கே விரும்பலை கடைசியில் அவன் சுற்றி அடிச்சுன்னு திரும்பி வரான் அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப எல்லா உலகத்திலையும் திரிந்து ஓடி ராமா நீ தான் அபயம் அப்படின்னு ராமன் திருவடிகளில் வந்து விழுகிறான் விழுந்தவனுடைய தலை ராமன் திருவடியில் பட்டிருந்தான் நன்னாக இருந்திருக்கும் அவன் கால் ராமன் திருவடியில் பட்டது சீதை அந்த தலையை பிடிச்சு திருப்பி வைத்தாளுங்கிறது வால்மீகி ராமாயண விஷயம் இல்லை அது பாத்ம புராணத்து விஷயம் தச்சிர பாதையோஸ்தஸ யோஜயாமாச ஜானகி என்று அவருடைய தலையை பிடிச்சி அப்படி திருப்பி ராமன் திருவிழிகளில் படும்படி வச்சாலாம் வதார்கமபி காச்சா கிருபையா பரியபாலையது அப்போவே அவனை கொன்று இருக்கணும் ஆனால் கருணையே கடலாய் கருணா காக்குத் தான் வேதாந்தேசிகன் சாதிக்கிறார் கருணை கடலானபடியால் அப்போவே அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் ஆனால் தண்டனை கொடுத்தாமல் தப்பிச்சுட்டான் என்னால் என்ன சரணம் சரணம்னு சொல்லிட்டு வந்தா விழுந்தான் ஒன்றும் சொல்லலாமா வந்தவன் போக்கடமற்று வந்து விழுந்தான் அவ்வளோதான் அவன் பண்ணது மாதர் மைத்திலி ராட்சசி தெய்வ ஆர்தராபராதா ஸ்துவயா ரஷந்தியா பவநாத்மஜாத் லகுதராமசோஷ்டீகிருத்தா காகம் தஞ்சவிபீஷணம் ரக்ஷதா காகம் தஞ்ச விபீஷணம் ரெண்டையும் ஸ்ரீ பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷங்கர் ஆசிரியமான பிரபந்தம் ஸ்ரீரங்கநாச்சியார் பற்றினது அதில் சாதிக்கிறார் ராமனை எல்லாரும் சலன் சரண்யன் சரண்யன்னு ரொம்ப கொண்டாடிருக்கா ஆனால் எனக்கு என்னமோ அதை ஒத்துக்க மனசு வரல சீதே நீ தான் சரண்யே உன் நாட்டை யார் சரணாகத ரட்சணம் பண்ணுவா அப்படின்னு ஒரே படியாக அந்த பக்கம் சாஞ்சு விட்டார் நம்ப பெருமாள் இருக்கார் ரங்கநாத பெருமாள் இருக்கார் அவரை பற்றி பாடிண்டே இருக்கார் திடீர்னு பக்கத்தில் ஸ்ரீரங்கநாச்சியார் நாச்சியார் பார்த்த உடனே இவர் கோட்டி ரொம்ப தாழ்ந்த கோட்டின் சீதா கோட்டி உன் கோட்டி தான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு மாற்றி பாட ஆரம்பித்தார் பெருமாளுக்கு நீ நம்ம பக்கம் பாடிந்தீரே சட்டுன்னு மாறுட்டீரே என்னை இப்ப இடத்துல பெருமை கண்டுபிடித்தீர் அதுக்கு பட்டர் சமாதானம் சொல்றாள் காலில் விழுந்து சரணம்னு கெஞ்சினவன நீ காப்பாத்தினராமா அதை சொல்லாதவர்களை அவள் காப்பாற்றினாள் தான் அவளுக்கு பெருமை சொல்றேன் காகம் தஞ்ச விபீஷணம் சரணமிதி ரெண்டு பேரும் சரணம்னு சொல்லியிருக்காளே காக்காசுரனும் கீழே காலில் வந்து விழுந்தது உண்மை விபீஷணன் நிவேதயதமாம் க்ஷிப்ரம்னு சொன்னது உண்மை அவன் ஒரு தட ரெண்டு தட சொல்லல ராகவம் சரணங்கதா பாத யோகோ நிபபாத சரணான் வேஷி பவத் பவந்தம் சரணம் கதா மூணு தர சரணம் சரணம்ங்கிறான் இத்தனை தர சொன்ன பிற்பாடு தானே ராமன் ரட்சிச்சிருக்கார் அதே சீதை அசோகவனத்தில் சரைப்பட்டிருக்கா திருஜட்டா சொப்ன விருத்தாந்தம்னு கேள்விப்பட்டிருப்பேன் என்னென்னமோ அவன் ராமனையே கொன்னுட்டாமறியோ மாயாசரஸ் எல்லாம் கொண்டு காட்டி இவன் பண்ண எல்லாம் செப்பிடு வித்த இது எல்லாத்தையும் எத்தத்தையோ பண்ணி காமிச்சான் ஆனா சீதை எதுக்கு அசரல்ல அவள் உறுதியாக நம்பிக்கையோடு தான் இருந்தா இருந்தாலும் திருஜட்டை சொப்பனத்தில் பார்த்துட்டு சீதே உனக்கு உறவு உறவு இல்லை நான் நேற்று ராத்திரி சொப்பனம் பார்த்துட்டேன் அதுவும் விடியிருக்கார்த்தால் பார்த்த சொப்னம் நிச்சயமாக நடக்கும் தெற்கு நோக்கி ராவணனை கோவேறு கழுதியில் ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தலையை மொட்டை அடித்து எண்ணெயெல்லாம் பூசி சகப்பு வஸ்திரத்தோடு அவன் தெற்க போகிறத பார்த்தேன் உயர்ந்த பட்டாடை உடுத்திந்து உன்னை சிறந்த ரத்தத்தில் ராமன் பக்கத்தில் உட்காத்தி வச்சுருந்து ஓஹோன்னு வைரமுடி கிரீடத்தோடு வடக்கு நோக்கி போகிறத பார்த்தேன் அதனால் உனக்கு இனிமே கவலை இல்லை அப்படின்னு திருஜட்ட சொப்னம் பார்த்து சீத்தை நடத்துல சொல்கிறாள் அப்போ பக்கத்தில் இருக்கிற ராட்சசிகளை பார்த்துட்டு திருடத்தில் சொன்னது ஒரு காலம் வரும் உங்களுக்கு ஆபத்து வச்சே இவ உறுத்தியால் தான் ரட்சிக்க முடியுங்கிறார் அப்போ சீத்தைக்கு அவளுக்கு ஒரே வெக்கமா படுத்தான் நம்ம கணவன் ராமபிராமல் தான் ஜெயிக்க போறார் அப்படின்னு உடனே அதை காதலை கேட்டுட்டு முகம் அப்படியே ஏற்கனவே அவள் குங்குமம் செவப்பா இருக்கா இதை கேட்ட உடனே பர்த்தூர் விஜய ஹர்ஷிதா பர்த்தா ரொம்ப விஜயனாக இருக்க போகிறார் பெருமாள் தான் விஜயராகவன் அப்படிங்கிறத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவோ சத்து எதி தத்து தத்தியம் பவேயம் ஹி வஹா அப்பவ வார்த்தை கொடுக்குறா ஒருவேளை இந்த திருஜட்டை சொன்னபடிக்கு உங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்து ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் வந்தால் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அவோச்சத்து எதி தது தத்தியம் பவேயம் சரணம் ஹிவா கண்டிப்பாக நான் ரஷ்த்தே தீருவேன்னு ஏற்றுக்கொண்டேன் திருஜட்டை சொல்கிறா சொன்னதை சீத்தை ஏற்றுனுட்டா அன்னைக்கு நடந்ததை உட்டுடலை நிஜமாக ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருமே வந்துடுது ராவணன் மாண்டு போனான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஹனுமார் நல்ல செய்தி எடுத்துன்னு அசோகவனத்துக்கு வந்துட்டார் இதில் யுத்தம் முடிஞ்ச அப்புறம் நல்ல செய்தி எடுத்துன்னு வந்தார் அப்போ அவருக்கு சீதைக்கு பேசவே முடியல பரஹர்ஷேனா அவருத் தாசா வியாத ஆரணிக்கிச்சனை வாயை திறந்து பேசல ஒரே சந்தோஷம் ஹனுமார் கேட்குறார் போன தடம் வந்திருச்சே நிறையா வளவலான்னு பேசினீர் நிறையா அனுகிரகம்லாம் பண்ணீர் இந்த தடம் வாயை திறக்க மாட்டேங்கிறீர் இப்போதானே நல்ல செய்தியோடு வந்திருக்கேன் அப்போ வருத்தத்தில் வந்து மேனால் உமக்கு என்னென்னமோ கொடுக்கணும்னு தோன்றது எனக்கு ஒன்றும் என் கையில் இல்லை நான் பிறந்த வீட்லேயும் இல்லை புகுந்த வீட்லையும் இல்லை அங்கே இருந்தாலாவது ஜனக்கர் ரொம்ப வசதி என் மாமனார் சாமானியப்பட்டவர் இல்லையே தசரது இன்னும் பெரியவர் ரெண்டு இடத்துலையும் இல்லை நடுக்காட்டில் சமப்பட்டுருக்கேன் உமக்கு என்ன கொடுக்கணுன்னாலும் கொடுக்கறது எங்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு வருத்தமாக சீதேஸ்வரில் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் கொடுக்கணும்னு ஆசை அவளுக்கு மகாராணி இல்லையா அப்போ அவர் சொல்கிறார் இல்லை அடி எனக்கு ஏதானு கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் நீர் ஒன்று கொடுக்கலாம் ஒரு அனுமதி தானம் பண்ணால் போகும் நான் வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்கல இந்த எழுநூறு ராட்சசிகளையும் வேலைக்கு வச்சு உன்னை என்ன துன்புறுத்தியிருக்கான் பத்து மாதம் நான் பெரிய உருவத்தை எடுத்துட்டு மொத்த பேர் என் கையில் வச்சு ரசமாக பிழிஞ்சு கொண்டுடணும் இதுக்கு நீர் அனுமதி கொடுத்தா போகும்னு கேட்டார் அதுக்கு சீதை சொன்ன பதில் பாப்பானாம் வா சுபானாம் வாதார்கானாம் ப்ளவங்கமாக காரியம் கருணமாரியான கஷ்டின் நாபராத்தியதி ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் நான் வாக்தானம் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு காலம் வரும்போது நான் ரட்சிப்பேன்னு அன்றைக்கி சொல்லியிருக்கேன் இதோ காலம் வந்து விட்டது ஒரு நாளும் காட்டி கொடுக்க மாட்டேன் அவர்கள் என்னிடத்துல சரணாகதி பண்ணவர்கள் ரஷ் பண்ணவே இல்லையே இப்போ பண்ணா அவளுக்கு பண்ணுறதுக்கு பயம் இங்கேயா நம்ம சீத்த காலில் விழுந்துட்டு நாளைக்கு ராவணன் ஜெயிச்சுவிட்டா பெரிய ஆபத்து இல்லையா ராவணன் தோத்துவிட்டா சீத்த காலில் விழுந்தது பிரயோஜனப்படும் ராவணன் கழுத்து கழுத்துப்படும் தலைய போடும் அதனால அவள்லாம் சரணாகுதியே பண்ணலை சரணாகதி பண்ணாத ராட்சசிகளையும் சீதை ரட்சித்தாள் பண்ணின விபீஷணனையும் காக்கேசுரனையும் ராமன் ரட்சித்தான் அப்படின்னா எங்கே யாரிடத்தில் பார்த்தாலும் சரணாகத ரட்சணம் தான் வால்மீகி ராமாயணம் முழுக்க காணப்படுகிறது அது முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அதுக்கு முத்தாய்ப்பு வைத்தா போலேன்னு சரணம்னால் விபீஷண சரணாகதி